2006 ஆம் ஆண்டில் இவர் குழந்தையாக இருந்தபோது செவன்த் சேனல் மற்றும் காவியா டிவி போன்ற உள்ளூர் சேனல்களில் விஜயவாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் யாசர். 2007 ஆம் ஆண்டில் விவேக்கின் மகனே என் மருமகனே திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். 2013 ஆம் ஆண்டில் நடிப்பு தொடர்பான மியூசிக்கலி சமூக ஊடகங்களில் வீடியோக்களை பதிவேற்ற தொடங்கினார். 2013 முதல் 2016 வரை திருச்சியில் ஸ்கை வாக்கர் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். 2017 ஆம் ஆண்டு திருச்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக காலடி எடுத்து வைத்தார். ஒரு தொகுப்பாளராக வீழா தமிழன் எனும் நிகழ்ச்சி இவரது முதல் சிறந்த நிகழ்ச்சியாகும். 2018 ஆம் ஆண்டில் அவரது டிக்டாக் வீடியோக்கள் வைரலாகின. மேலும் மக்கள் அவரை ஸ்மைல் பாய் யாசர், ஃப்ராங்கால் யாசர் மற்றும் சிலாக்கி டுமா யாசர் என்று வரவேற்க தொடங்கினர். 2019 ஆம் ஆண்டில் அவர் லவ்லி பேபி ஆல்பம் பாடலை இயக்கி நடித்தார். 2020 ஆம் ஆண்டில் அவர் செஞ்சிட்டாலே ஆல்பம் பாடல் மற்றும் ஒன் சைட் லவ்வர் குறும்படம் மற்றும் பெரும்பாலான பிற யூடியூப் வீடியோ சேனல் மற்றும் திரைக்கதைகளில் நடித்தார். 2020 ஆம் ஆண்டில் அவர் மோச் பயன்பாட்டில் சேர்ந்தார். இப்போது அவருக்கு 2 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் அவரை கவனித்து வருகின்றனர். 2020 ஆம் ஆண்டில் அவர் மோச் பயன்பாட்டில் சேர்ந்தார். இப்போது அவருக்கு 2 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் அவரை தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள். 2021 ஆம் ஆண்டில் விருது பெற்ற குறும்படமான ரகுவரன் அத்தியாயம் ஒன்றுக்காக சிறந்த நடிகருக்கான விருதை வென்றார். 2023 ஆம் ஆண்டில் சர்வதேச ஃபேம் ஐகான் விருதையும் பெற்றார். வாவ், சோசியல் மீடியா ஸ்டார் விருது யாசருக்கு வழங்கி ஊக்கப்படுத்துகிறது இசை 24x7.com.